பிரிட்டனைச் சேர்ந்த இளம் தம்பதி மார்க்லி ஜீனா லயன்ஸ் இவர்கள் இருவருக்கும் சில நாட்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. தங்களது ஹனிமூனை இலங்கையில் கொண்டாட திட்டமிட்ட இந்த இளம் ஜோடி கடந்த 3 மாதத்திற்கு முன்னர் இலங்கை வந்தனர். அங்கே பீச் ஓரமாக ஒரு ரிசார்ட் எடுத்து அங்கு தங்கினர். இந்த ரிசார்ட்டின் ஓனர் ஒரு பாட்டி. அவங்க தான் இதனை 10 வருடங்களாக நிர்வகித்து வருகிறார். இந்த புதுமண ஜோடிக்கு ரிசார்ட் ரொம்பவே பிடித்து விட்டது. அதனால் அங்கிருக்கும் ஊழியர்களிடம் ரொம்பவே ஜோவியலாக பழக ஆரம்பித்தனர். அதன் பிறகு இந்த ஜோடி அடிக்கடி இருவரும் பீச்சில் போய் உட்கார்ந்து கொண்டு பொழுதை கழித்தனர். மேலும் தங்களது ஹனிமூனை தண்ணி அடித்தும் போதையிலும் செலவிட்டனர். இதனால் இவர்கள் இருவரும் பெரும்பாலும் போதையிலேயே காணப்பட்டனர். இப்படித்தான் ஒரு நாள் இரவு பீச்சின் அழகை ரசித்துக் கொண்டே மது அருந்தி கொண்டிருந்தனர். நடுராத்திரியாகியும் இருவருமே தண்ணி அடிப்பதை நிறுத்தவில்லை. அந்த நேரத்தில் அவர்கள் தங்கியிருந்த ரிசார்ட்டின் குத்தகை காலம் அந்த பாட்டிக்கு முடிவடையப் போகிறது என்கிற தகவல் கிடைத்தது. இருவரும் ஷாக் ஆனார்கள். அந்த ரிசார்ட் மிகவும் பிடித்து போனதால் வேறு யாருக்கும் குத்தகைக்கு அது போய்விடக்கூடாது என இருவரும் பேசிக்கொண்டனர். இதனால் அந்த ரிசார்ட்டை தாங்களே வாங்கிக் கொள்ளலாம் என முடிவு செய்தனர். இந்த முடிவை அவர்கள் எடுத்த நேரம் நள்ளிரவில் முழு போதையில். கொஞ்ச நேரத்தில் விடியவே போகிறது. அந்த விடுதி உரிமையாளரிடம் போய் நாங்களே இந்த ரிசார்ட்டை வாங்கிக் கொள்கிறோம் என கூறினர். பேரமும் ஆரம்பமானது. கடைசியாக 30,000 பவுண்ட் என முடிவானது. பின்னர் முதல் தவணையாக 15,000 பவுண்டும் மீதி 15,000 பவுண்ட் 2019 மார்ச்சில் கொடுக்க ஒப்புதலானது. இது எல்லாமே அந்த காதல் ஜோடிகளின் மது மயக்கத்தில் நடந்து முடிந்த ஒன்று. ஹனிமூனை முடித்துக் கொண்டு பிரிட்டனுக்கும் வந்துவிட்டனர். அப்போதுதான் நாட்கள் செல்ல செல்ல இவர்களின் சிக்கல் கண்ணுக்கு தெரிய ஆரம்பித்தது. குத்தகைக்கான தொகை மற்றும் புனரமைப்பு செலவுகள் இருவரின் கையை மீறி சென்று விட்டது. அதே நேரம் ஜினாவும் வயிற்றில் குழந்தையை சுமக்க ஆரம்பிக்க அந்த நேரத்தில் தாங்கள் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டோம் என தம்பதியினரோ உணர ஆரம்பித்தனர். இலங்கை வந்து போன 3 மாதத்திற்குள் கர்ப்பமான ஜினா இது பற்றி சொல்லும் போது 2 பேருக்கும் பீச்சில் ரம் குடித்துக் கொண்டிருந்தோம். 12 கிளாஸ் தாண்டியும் குடித்தோம். ரிசர்ட் பிரச்சனை தெரிந்ததும் விலை மலிவாக உள்ளதால் அதனை வாங்க அப்போதே முடிவு செய்தோம். ஆனால் நாங்கள் இப்போது குடியிருப்பதோ ஒரு சின்ன பிளாட்டில். எங்களால் எப்படி அவ்வளவு பெரிய தொகையை கொடுத்து ரிசர்ட் வாங்க முடியும்? ஏற்கனவே எனது கல்யாணத்துக்கும் மிகவும் செலவாகிவிட்டது. இப்போது எனக்கோ குழந்தை வேறு பிறக்கப் போகிறது. இன்னும் நிறைய செலவுகள் உள்ளது. எனது உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் உங்களைப் போல் ஒரு முட்டாள் தம்பதியை பார்த்ததை கிடையாது என எங்களை திட்டிக் கொண்டு இருக்கின்றனர் என்கிறார் வேதனையுடன்.